மாரி செல்வராஜ் சார் இப்போ என் எதிரில் இருந்தாருன்னா அவர் காலில் நான் விழுவேன். நானும் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைலாம் கண்டிப்பாக போயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணுற ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வேற லெவல் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. கதையோட கதை பார்க்கறது வர, அந்த கதையோட நம்ம வாழ்த்து வர சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் நல்லா பண்ணியிருக்கான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்கு. கிராமத்தில் நடக்கிற விவசாயத்தை சம்மந்தமாக அந்த பாழத்தோட்டத்தில் எப்படி வாழ செய்கிறாங்க, அந்த அவங்களோட வழியை அழகம் மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிராமத்துலேருந்து வந்தவங்களும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். வில்லேஜ் சிட்டி சைடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இப்போ வில்லேஜில் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வில்லேஜ் சைடு பார்த்தாங்க, நாங்களே அழுந்துட்டோம். ரொம்ப இல்லை எல்லாருக்குமான படம் தான். பட் கிராமத்து சைட்லேருந்து அந்த எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னமும் அவங்களுடைய நிலைமை மாறாமல் இருக்குது. இன்னும் இருட்டிலே இருக்கிறாங்க. இன்னும் விவசாயத்துக்காக ஒரு பல கிலோமீட்டரை தாண்டி ஒரு ரூபாய்க்காக சண்டை போடுற படமாகவும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு அதோடய விவசாயத்தினுடைய கஷ்டம் தெரியாது. அதனால் அதையும் நல்லா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நல்லா இருக்குது படம். நல்லா மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். மக்கள் வந்து கற்பனை கதைகளை தாண்டி உண்மை கதைகளுக்கு வந்து உயிர் ஊட்டதமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யாருமே ஒரு முகத்தில் வந்து சிரிப்பே கிடையாது. இன்டர்வலுக்கு வந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. காரணம் என்னென்னா, மாரி செல்வராஜ் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சிரிக்க வச்சார், செகண்ட் ஹாஃபில் வந்து இயற்கை அந்த கோழி இதெல்லாம் பார்த்து ரசிக்க வச்சார், லாஸ்ட் ஹாஃபில் எல்லாத்தையுமே அழுக வச்சார். மாரி அண்ணா லவ் யூ ஸோ மச்ண்ணா, நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கற்பனை கதைகளை மற்ற டேரக்டரும் அதே மாதிரி, மாரி செல்வராஜ் மட்டும் கிடையாது மற்ற டேரக்டரும் கற்பனை கதைகளை தாண்டி உண்மை கதைகள் வந்து தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இப்போ ஒரு நாலு படத்தில் வெறும் நாலு கதையை தான் காமிச்சிருக்காரு. அதுக்கே மக்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி தென் மாவட்டம் நடக்கிற கதையாக இருக்கட்டும், மற்ற எல்லா உண்மை கதைகளும் வரணும், மக்கள் மத்தியில் வந்து பேசப்படணும். தேங்க்யூ ஸோ மச். உணர்வுங்கிறது கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி உணர்வுங்கிறது ஒன்று தான், பாசங்கிறது ஒன்று தான். அது மாதிரி தானே அந்த அவர் கண் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஸ்க்ரீனாக வந்து அவரோட வழியை காமிக்கும் போதே மக்கள் வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க, அழுகிறாங்க அப்படின்னா அந்த மனசு எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பார் இந்த தமிழ் சினிமாவுக்கு. அது மாதிரி அவ்வளோ இன்னமும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, என்னை ரொம்ப டாமினேட் பண்ணாதீங்க, நாங்கள் உங்கள் இதில் நான் எதில் குறைஞ்சிட்டேன் அப்புடின்னு ஃபைட் பண்ணுறாரு. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். தொடர்ந்து வந்து மக்கள் எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். உண்மையிலே தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு நல்ல படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதேமாதிரி என் ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இயற்கையாக சூப்பராக எடுத்துருக்கு. நான் ஆக்சுவலி அந்த ஊர் தான் எனக்கு கருங்குளம் பிடிக்கும். நம்ம தான் எங்கள் ஊர் படம் அப்படியே எங்கள் ஊரில் அப்படியே பார்த்து போகிற அப்படியே அழகாக இருக்குது. மேலே அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, கடைசி நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்ல படம் மாரி செல்வராஜ் சூப்பராக ஒரு படம். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த பாதவத்தி சாங் ரொம்ப சென்டிமெண்டாக இருந்துச்சு. அந்த காட்டு பேச்சுலாம் ஊர் சைடில் வரும் இசைக்கு அம்மா கண்டு இருந்துச்சுனா அதை அப்படியே கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்குது. யார் டீச்சர்? நல்லா படிக்கிறேன். நல்லா படி டீச்சர் நல்லா படிக்கிறாங்க. திவ்யா துரைசாமி, கலையரசன் எல்லாருமே நல்லா ரெண்டு பசங்க ரெண்டு சூப்பராக அடிச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா அடிச்சிருந்தாங்க. அங்குள்ளே அந்த கோழி கொஞ்சம் கூட அழகாக அடிச்சிருக்கு, நல்லா அருமையாக எடுத்துருக்காரு. அந்த எங்கள் ஊர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எங்கள் ஊர்னால ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாரும் பார்க்கலாங்க. A to Z நீங்கள் ஒரு குழந்தைய கூட கொண்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க எப்படின்னு தெரில. இப்போ நம்ம ஜென்ரேஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸு அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாமே கடந்து வந்துடும். தேங்க்யூ.